மார்க்கு 16 15 தொடக்கம் 18 வரை. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் அங்கும் போய் சர்வ சர்ஷிக்கும் நற்செய்தி அறிவியுங்கள். ராஜ்யத்தின் செய்தி, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாகி தீர்ப்புகப்படுவான். என்னை விசுவாசியாது. ராஜ்யத்தின் செய்தியை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள், முதலாவது எது? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஜெபம் பண்ற நேரம் ஆறாவது விளாதே. அவர் உன்னோடு, அவருடைய அதிகாரம் உன்னோடு. இருக்கிறதுக்கே உனக்கு இடம் இல்லை. ஆண்டவர் அனுமதித்தபடியா உலகத்தில் இன்னும் சுத்தி திரியவாய் ஆக்கிற வாழ்க்கைக்குள்ள வந்து பூர்றது பாம்பு பூர்ற மாதிரி கரையான் புத்துக்குள்ள. உனக்கு அங்கே வீடு இருக்குது, சொந்தமான பொத்திரி பாய் நோரி யாஷுவாவின் நாமத்தில் எவ்வளவு உறுதியாய் நீ அதிக நேரத்தோடு சொல்லுகிறியோ அதுக்கு தெரியும், உனக்கு விஷயம் தெரியும். உன் உரத்த சத்தத்திலே வல்லமை இல்லை, உனக்கு இருக்கிற விசுவாசத்திலே தான் நீ தரத்தலாம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நிலுங்கள். முதலாம் பீட்டர் 5:8-9 பார்த்து, பெரிய சத்தம் போட்டு பிரயோஜனம் இல்லை. கோபத்தில் பேயோட கோபத்தில் கத்தலாம், அது நோ ப்ராப்ளம், ஹாஸ் நோ ப்ராப்ளம். So Yeshua never sent anyone out to preach the good news, the gospel of the kingdom without commissioning them to cast out demons. Yeshua ivarai suvishesha uliyathile adai arivikkumbadikku anuppavillai. Mudhalil asuthaavigalaiyum thurathavum noyullavargalai gunamaakkavum adhigaaram kodukkaamum. No, நீ பைபிள் காலேஜ் சர்டிபிகேட் வச்சிருக்கலாம், ஆனால் உனக்கு இந்த வார்த்தையில இருந்து தேவாவியானோருடைய அந்த நிச்சயத்துவம் அதிகாரம் உனக்கு தெரியணும். I know I have the authority. We should know that. அந்த அதிகாரமும் அந்த வல்லமையும் இல்லாதவர்கள் தான் அந்த பேயை பார்த்து பவுல் பிரசங்கிக்கிற யேசுவா இயேசுவின் நாமத்திலே உனக்கு கட்டளையிடுகிறேன் துரத்து பார்த்து 19 அப்போ சிலர்களே அந்த பேய்க்கு தெரியும் இவங்க யாருண்டு. அது சொன்னது பவுல எங்களுக்கு தெரியும், அவனிடத்துல இருக்க அதிகாரம், அவனிடத்துல இருக்குது பலவனோ. அவனை காயிலாம் செய்யாது, இது என் கட்சி கொண்டே போட்டோன்னே பேய் ஓடிட்டு பயத்தில் பேய் பிடிச்சாகல. பிள்ளைகள் அற்புதமான ஒரு அழைப்பும் முடியத்துக்கு உங்களை அழைத்திருக்கிறாய், ஆனால் உன்னுடைய நினைவுகள் மாறாமல் ஒரு மாற்றமும் உன்னிலே வராது.
எரேமியாவினுடைய உடன் ஊழியக்காரனாக ஒரு மனுஷன் இருந்தான். எரேமியாட ஊழியம் உங்களுக்கு என்ன தெரியும் தானே? போராட்டம் எல்லாம் எதிர்ப்பு, மடியும் உதையும், கொண்டை போட்டுட்டு சாப்பாடு இல்லாமல் கொண்டை எங்கேயும் போட்டு விட்டுருவாங்க. எரேமியாவே அவன் குளர்வான். நீர் வார்த்தை கொடுக்கிறீர், என்ன போய் சொல்லும்படிக்கு சொல்லுகிறீர், அவங்கள உதைக்கிறாங்க, என்ன அடிச்சு போட்டு கோய்க்குள்ள போடுறாங்க. உம்மிடத்தில் இந்த வார்த்தையை நான் பெற்றதும் அதை சொல்லாமல் வச்சிருந்தா உள்ளுக்கு நெருப்பெரியுது. சொன்னா அவன் அடிக்கிறான், நான் என்ன செய்ய? அதான் அவனுடைய ஊழியம். இவனுக்கு உடன் ஊழியக்காரராக இருந்த அவன் பெயர் வந்து நான் நினைக்கிறேன் பாரூக். ஜெரமியாவின் உடன் ஊழியக்காரர். இவன் இவனோட ஊழியம் செய்து செய்து எது எரேமியாவோட பார்த்துருக்கிறாய், என்னடா கரைச்சி ஆண்டவனே, எப்படியாவது எங்கேயாவது போய் பெரிய ஒரு வீடு கட்டி அங்கே செய்து நல்லா இதாக குடும்பத்தோடு நான் ஜீவிக்க வேணும் அப்படி என்று சொல்லி இவர் பல மனக்கோட்டை கட்டி இருக்கிறார். ஒரு நாள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கிற நேரம் தேவனுடைய வார்த்தை அவையின் வார்த்தை எரேமியாவை கொண்டாகி ஜெரமியா இதோ இருக்கிறேன், உன்னுடைய ஊழியக்காரன் பாரூக்குக்கு சொல்லு, அவன் கணக்க காரியங்களை யோசிக்கிறான் மெனக்கோட்டை கட்டி, அது ஒன்றுமே கிடையாது, ஒன்று மட்டும் அவனுக்கு கொடுப்பேன், அவன் உயிரை காப்பேன், அதை அவன் சொல்லு. Tell him that I will spare his life. எரேமியாவுக்கு சொன்னேன், எப்படி இருக்கும் பாருக்கு, என்னடா எனக்குள்ள, நான் யோசிக்க பிரதைய ஜெரமியாவுக்குமே நான் சொல்லல. உன் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார், என் நினைவுகள் அவருக்கு தெரியும், தப்ப முடியாது. நினைவுகள் வருவதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும். பெய்திலே இருந்து நோட்ஸ் எழுதி கொண்டு நீ என்ன யோசிக்கிறாய், வெள்ளிக்கிழமை முடிய என்ன செய்ய போறாய் என்று யோசித்தாய், அல்லது நீங்கள் சிலர் வந்தவர்கள் வீடு திரும்பி போற நேரத்திலே நீ என்ன யோசிப்பாய், நீ உண்மையிலே தீர்மானம் எடுத்தாயா, அது என்ன கோலத்தில் போவாயண்டு அவருக்கு தெரியும். ஆகையினாலே சகலத்தை மறைந்து தேவனுக்கு பயப்படும் பயத்துக்கள், அவர் பட்சபாதம் உள்ள தேவனால் ஒரு மனுஷன் எதை யோசிக்கிறானோ அப்படியே இருக்கிறான். ஜான் 14:12 Doing well, thank you, Daddy. John 14:12 உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் டேடியின் இடத்துக்கு போகிறபடியாக என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற ஊழியத்தை தான் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய ஊழியங்களையும் செய்வான். பார்த்தீங்களா, அவர் செய்த ஊழியத்தை நீ செய்வாயாம், அதான் அவருடைய விருப்பம். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி நோயாளிகளை குணமாக்கி மூன்றாம் நாளிலே நான் பூரணப்படுவேன்.
come to the end of a fourth session. Daddy and Rebali Nathurud and Nali Tanatale. We'll be going on to another topic of demons and demonology and deliverance. The nature and activity of demons. Asatarinudia Tanmayim Adanudia. வேலைகளும் எந்த மாதிரி அவை இயங்குறதுண்டு. யேசுவர் டாடி இந்த நாளிலும் இதுவரையிலும் வழி நடத்து. நன்றி கூறுகிறோம். எங்கள் காலங்களும் உமது கரத்தில், உமது வாற்றையில் இன்னும் கொடுத்த வெளிச்சத்துக்காய் நன்றி. உமது பிள்ளைகள் இதையும் தொடர்ந்து யோசித்து ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு படிக்கும் நேரத்தில் உமது பிரசன்னம் அவர்களை வழி நடத்த சுகத்தை கொடும். பொல்லாங்கனிடத்தில் இருந்து காற்றுக்கொள்ளும். நன்றி கூறுகிறோம். ராத்திரியிலும் உமது பிரசனங்களோடு கூட இருக்கட்டும். யேசுவாவின் நாமத்தில் ஆமென்.